தான் வச்சுருக்கேன். இதில் வந்து மேங்கோ பிளான்ஸ், அதுக்கு தது ரெட் கோவா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு புஷ் வச்சுருக்கேன், அதுக்கடுத்து கிரேப் பிளான்ட், அந்த லட்சக்கட்டை, அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோட மாலி. நான் இதை ஒரு டபுள் தான் போட்டு வச்சுருந்தேன், பட் உங்களுக்கு காமிக்கிறதுக்குன்ட்டு இதில் இது ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் நிறைய பேர்ஸ் இருந்துச்சு, பட் எல்லாம் இறந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இதை வந்து நான் சேலுக்கு தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பேர் வந்து நான் 20 ருபீஸ் தான் வச்சுருக்கேன். கடையில் வந்து 20க்கு மேலே தான் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அது வாங்கலாம். அடுத்ததான் வந்து நான் என்னோடய ஃப்ளோரான் நினைக்கிறேன். சரி, இப்போ அந்த ஃப்ளோரான் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய மாலி உள்ளே விட்டுருவோம். இதுதான் அதோட டேங்க். அதாவது இது ஒரு டபுள் தான் வச்சுருக்கேன், வேறு டேங்க் அண்டு இல்லை, விட்டாச்சு. அதுக்கடுத்து தான் என்னோடய ஃப்ளோரான் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னோடய ஃப்ளோரான். இது குட்டி தான். இன்னும் நான் இது போக 3 ஃப்ளோரான் வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து என்ன ப்ரைஸ் வச்சுருக்கேன்னா, இது வந்து ஒரு 150 அளவு ப்ரைஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் குட்டி தான். இதோட 2 பெருசும் இருக்குது. இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. அடுத்தது நம்ம கௌரா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை விட்டுருவோம். இப்போ வந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நான் இதை இப்படியே விட்டுருவேன். பட் நீங்கள் புதுசாக ஏதாவது ஃபிஷ் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் இது மாதிரி வச்சுருங்க. அந்த வாட்டருக்கு அடாப்ட் ஆகணும். ப்ளஸ் நான் வச்சுருக்கிற வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அந்த 20 லிட்டர் கேன் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அவங்ககிட்டே கேட்டிங்கன்னா தருவாங்க, வேஸ்டான கேன் அதெல்லாம் கிடக்கும். அது ப்ரைஸ் வந்து நான் 10 ருபீஸ்ன்ட்டு வாங்கினேன். உங்களால் வாங்க முடியலன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் 10 ருபீஸில் 5 ருபீஸ்க்கு வாங்கி தரேன். அடுத்தது நம்ம கௌரா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா என்னோடய கௌரா. இதில் வந்து நான் ஒரு பேர் ரீட் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுருந்தேன், பட் ஒன்று இறந்துட்டு. அதை தான் இன்றைக்கி நான் ஃப்ளோரானுக்கு ஃபீட் பண்ண போகிறேன். ப்ளஸ் இது வந்து நான் இன்னும் கொன்னால் ப்ரீட் பண்ணுறதுக்கு இன்னொன்று ஒரு கௌரவம் வாங்கணும். இதை நான் ப்ரீட் பண்ணி ஒருவேளை இது நல்ல பெருசாக இருந்தால் நான் உங்களுக்கு இதோட பேர் வந்து 10 ருபீஸ்ன்னு கொடுக்கேன். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கடையில் வந்து இந்த சைஸ் 10 ருபீஸ் கண்டிப்பாக மேலே தான் இருக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம பலூன் மார்லி பார்க்கலாம். இதை நான் இப்போ உள்ளே விட்டுறேன். நான் நிறையா இதுக்கு இந்த மாதிரி 20 லிட்டர்ஸ் கேன் தான் வாங்கி வச்சுருக்கேன். பிகாஸ் டேங்க் வந்து அவ்வளோவா வாங்கி வச்சு இடத்த அடைக்கும். அது க்ளீன் பண்ணுறதுலாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பாடு. ஏன்னா லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும், ப்ளஸ் அது உடஞ்சிரும், அதை அவ்வளோவா மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணலாம். சரி, நம்ம பலூன் மார்லி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா பலூன் மார்லி, இதில் வந்து ஒரு பேர் கிடக்கு, இன்னும் நிறையா கிடக்கு. இது வந்து நான் ஒரு பேர் வந்து நான் உங்களுக்கு வெறும் 10 ருபீஸ் தான் கொடுப்பேன். ஏன்னா இது என்கிட்ட ப்ரீடாகி வளர்றதுனால நான் உங்களுக்கு இதை கம்மியாகவே போட்டுக்கேன். கடையில் வந்து இது ஒரு பேர் வந்து 20 ருபீஸ்க்கு மேலே சொல்கிறோம். ஸோ தட் இது உங்களுக்கு 10 ருபீஸ்க்கு நிறைய கம்மியான ரேட்லேயே கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம இதை உள்ளே விட்டு இதோட குட்டியை நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் இதோட பலூன் மார்லியோட குட்டி. இன்னும் நிறைய உள்ள கிடக்கு, பட் நான் இந்த குட்டியை விற்கிற நிலமையில் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப குட்டி, சில பேரால் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படி கேட்டாலும் நான் விற்க மாட்டேன். ஏன்னா இது வந்து இன்னும் பெருசாக வளர வரைக்கும் நான் வச்சுருப்பேன். இந்த குட்டி ப்ரீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த குட்டியெல்லாம் விற்பேன். ஸோ தட் இப்போதைக்கு இதை நான் தனியாக வச்சுருக்க போகிறேன். அடுத்ததான் நம்ம என்னோடய டைகர் பாக் பார்ப்போம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டைகர் பாக். இதை அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியலை. இது நிறையா கிடக்கு கொச்சை கொச்சன்ட்டு, கொஞ்சம் பெருசு. இதோட குட்டியும் வச்சுருக்கேன். இதில் நிறைய பேர் கிடக்கு. இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு 20 ருபீஸ்ன்னு சொல்கிறேன். இதை எப்படி ப்ரீட் பண்ணுன்னு தெரியலை. இதை எப்படி ப்ரீட் பண்ணுன்னு தெரிஞ்சு இதையும் ப்ரீட் பண்ணணும். இதை நான் இப்போதைக்கு வாங்கி தான் வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ உள்ளே விட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது உள்ளே விட போகிறேன், பாருங்கள். இது உள்ளே விட்டாச்சு. அடுத்ததான் என்னோட இன்னொன்று ஒரு குட்டி ஃப்ளவர் பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா என்னோடய இன்னொன்று ஒரு ஃப்ளோரான். நான் அப்ளை காமிச்சது வேறு, இது அதுலேயே ஒரு இன்னொன்று ஒரு அதே சைஸ் தான், பட் இது இன்னொன்று ஒரு ஃப்ளோரான்.
இது வந்து ஒரு மாதிரி ஃபேண்டா கலரில் வருது, அது வேறு கலரில் இருக்கு. ஸோ தட் இதுவும் நான் அதே ப்ரைஸ் தான், 150 ருபீஸ் தான். இது ரெண்டுமே மேல் தான். அடுத்ததான் நான் ஒரு பெரிய மேலும் ஃபீமேலும் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜீப்ரா பேண்டா மாடலி அதுக்கடுத்து டெலஸ்கோப் ஃபிஷ் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இப்போ விட்டுடலாம் இந்த ஃப்ளோரான. எப்போவுமே விடும் போது அப்படி படக்குன்னு கொட்டிடுறாங்க, மெதுவாக விடுங்க. ஓகே இப்போ என்னோடய பேண்டா மாடலி எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன டேங்க் தான். இதில் வந்து ஜீப்ரா அதுக்கடுத்தது பேண்டா மாடலி ப்ளஸ் டெலஸ்கோப் ஃபிஷ்ஷு ஆப்பிள் ஸ்னேல் இருக்குது. இதில் வந்து ஆப்பிள் ஸ்னேல் ஒரு பேர் ப்ரைஸ் வந்து நான் 10 ருபீஸ் வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது ஜீப்ரா வந்து ஒரு பேர் 5 ருபீஸ், டெலஸ்கோப் வந்து ஒரு பேர் வந்து நான் 10 ருபீஸ் வச்சுருக்கேன். பட் அந்த பேண்டா மாடலி வந்து ஒன்று தான் இருக்குது, அது ஒன்று இறந்துருச்சு. அதுக்கடுத்து தான் நான் சாதாரணமாக ஒரு ஸ்னேல் வச்சுருக்கேன், அதை இப்போ பார்ப்போம். இது வந்து சாதாரண ஸ்னேல், இது வந்து அந்த ஃபாக்டெயில் பிளான்ட்டில் வளரும். நீங்கள் ஒரு பிளான்ட் பார்த்துட்ருக்கீங்க, அதான் ஃபாக்டெயில். இது வந்து நான் உங்களுக்கு ப்ரைஸ் படி நான் உங்களுக்கு இந்த பிளான்ட் தருவேன். இப்போ 15 ருபீஸ்னால் ஒரு கை அளவு தரேன். அதுக்கடுத்தது இந்த ஸ்னேல்ஸ்லாம் சீக்கிரமாக ப்ரீட் ஆகுது. இது வந்து உங்களுக்கு 10 இது 2 ரூபா வச்சுருக்கேன். இது வந்து நிறைய ஸ்ட்ரீட் பண்ணுவோம். பட் இது உங்களுக்கு பிளான்டட் டேங்க், இந்த மாதிரி ஸ்னெயில்ஸ்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததான் என்னோட பெரிய ஃப்ளோரான பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ஃப்ளோரான், இது நல்லா பெருசாக இருக்குது. இதை நான் விற்க போகிறதில்லை. இது வந்து செல்ஃபோனில் எடுக்கிறதுனால டார்க்காக இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்காக இருக்குது. இப்போ நான் இதை கையை வச்சு எடுத்து காமிக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஃபீமேல் ஃப்ளோரான். இது கையை கொடுத்தா கடிக்குது, இது உள்ளே இருக்கும் போது கடிச்சிச்சு. இப்போ நான் உங்களுக்கு இது விட்டு கடிக்கிறது காமிக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்போ கடிக்கும். இங்கே வச்சுருக்கேன் என் கையை, இந்த கடிக்குதுல்ல, இந்த மாதிரி கடிக்குது. இன்னும் ஒரு பூச்சி கடித்த மாதிரி லைட்டாக வலிக்குது. அடுத்ததான் என்னோடய மேல் ஃப்ளோரான் பெருசு காமிப்பேன். இதுதான் என்னோடய அந்த மேல் ஃப்ளோரான். டேங்க் பத்தல, டேங்க் வாங்கணும், நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இதையும் நான் சேல்ஸ் வைக்கல. ஃப்ளவரான் ரொம்ப பிடிக்கும், இதை நான் சின்னதுலேருந்து வளர்த்துட்ருக்கேன். இது சின்னதுலன்னா 50 ருபீஸ் வாங்கினேன். இது நார்மல் ஃப்ளவரான் தான், அவ்வளோ கலர் இல்லை, இருந்தாலும் நல்லா இருக்கு. அடுத்ததான் அடுத்த வீடியோவில் என்னோட பாயிண்ட் ஜஸ்ட் நான் வச்சிருக்கேன் ஃபைட்டர் எப்படி ப்ரீட் பண்ணிட்டு வர்ற வீடியோவில் காமிக்கேன். ஓகே பாய் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.